சாய்ரா வணக்கம். நம்ம துவாரகமாய் கட்டுறதை எல்லாரும் பார்த்துருக்கிறீங்க. இப்போ பார்க்குறது சீரடியில் இருக்கிற துவாரகமாய் கட்டிடம். நாம் இந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். அதுக்கான பணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதே போல் தான் அங்கே கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும், இந்த ஆர்ச்சி கீர்ச்சி எல்லாமே கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம துவாரகமாய் கட்டிடம் எப்படி இருக்குன்னா, பேஸ்மெண்ட்டை எழுப்பியாச்சு சேரா, பேஸ்மெண்ட்டை எழுப்பியாச்சு. இதுக்கப்புறம் தான் பக்கத்தில் எல்லாம் செவுறு வச்சு அங்கே எப்படி இருக்கோ அதேமாரி ஓடு எல்லாமே ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்ம துவாரகமாய் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கான படிக்கட்டு வைக்கிற இடம். இது இதுதான் நம்ம மேலே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். இது உள்ளே தான் போ, மேலே ஏறி போகிற வழி செய்கிறாங்க. இதுதான் நம்ம துவாரகமாய் கட்டிடம். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, கொஞ்சம் ஹைட்டாக தான் கட்டியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மேலே செவ் இதுதான் தரைத்தளம். மேலே பார்த்தீங்கன்னா தரை, அதுக்கு மேலே செவுறு வச்சு அதுக்கு மேலே அந்த ஓடு கொண்டு வரும். இப்போ இது ஃபுல்லாகவே மண் கொட்டி ஃபுல்லாக்கணும். இது ஃபுல்லாக இவ்வளோ ஹைட்டுக்கு மண் கொட்டி அந்த ஹைட்டு கொண்டு வரணும். இடம் செவுறு எல்லாம் வச்சாச்சு, இப்போ மண் கொட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மண் கொட்டி நல்லா ஊற வச்சு ஸ்ட்ராங் பண்ணி அதற்கப்புறமா தான் மேலே தர வைக்கிறதும் அதுக்கு மேலே சுற்றுச்சுவர் வைக்கிறதும். இந்த பேஸ் மட்டும்தான் நாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணக்கூடிய ஹைட்டு. ஏன் இவ்வளோ ஹைட்டு வச்சேன்னா, நம்மளுடைய துவாரகமாயில் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்துடுது. அந்த மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டுக்கு 5.5 அடிக்கு மேலே, அது நீ இப்போ எடுத்தது 5.5 அடிக்கு, இதுக்கு மேலே தான் அந்த தரையே வரப்போகுது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு, ஃபுல்லாக அது ஃபுல்லாக மண் கொட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சீரடியில் இருக்கிற மாதிரி கொண்டு வரப்போகிறோம். இந்த மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்தது தான் இந்த வேலை, இதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த பணி நடந்து கொண்டே இருக்குது. சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.